இருமலுக்கான மருந்து. இருமல் வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அனல் தாங்காமல் தொண்டைப்பகம் முழுவதும் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அதிகமாக வந்து எரிய ஆரம்பித்து இருமல் வருது. அதுக்கு முக்கியமாக மருந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெத்தலை, வில்வம், சித்தரத்தை, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இருமல், இருமல் வந்து பெரும்பாலும் காலநிலை மாற்றங்கள்னால வரும். நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், அப்போது தண்ணி மாறி குடிக்கிறதுனால நம்ம டான்சிலில் வந்து வீங்கிக்கிறோம். அதாவது குளிர்ச்சியான தண்ணி, வெயிலில் இருந்துட்டு வந்து குளிர்ச்சியான தண்ணி குடித்தாங்கனாக்கா அவங்களுக்கு டான்சில் வீங்கிக்கிறோம், அல்லது தொண்டை கரகரப்பு இருக்கும், அதை அப்படியே விட்டுட்டாங்கனாக்கா தொடர்ந்து தும்மல், இருமல், மூக்கொழுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த இருமல் வந்து வெயில் காலத்தில் அதிகம் வரும். இதே நேரத்தில் ஏசிக்குள்ளே அதிக நேரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொண்டை வந்து அதிக சூட்டுனாலையும் குளிர்ச்சினாலையும், சில பேருக்கு குளிர்ச்சி ஒத்துக்கிறாமல் இருந்துட்டு டான்சில் வீக்கம் வீங்கிட்டு அது அடிக்கடி செருமல், தொண்டை கரகரப்பு இருந்துக்கிட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருமல் இருந்தாலும் அந்த இருமலை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைகள் 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னாக்கா அளவு முறையில் குறைச்சி கொடுத்துக்கறலாம். இப்போது இருமலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெற்றிலை சளியை வெளியேற்றக்கூடியது, கழிவுகளை வெளித்தள்ளி கொண்டு வரக்கூடியது. முக்கியமாக வந்து தொண்டில் அடிக்கடி வந்து அந்த கரகரப்பு, செருமல் இந்த மாதிரி இருக்கிறத குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குது. வில்வ இலை ஒரு 3 எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மூக்கு ஒழுக்கு இந்த மாதிரி ஒழுகிக்கிட்டே வந்து இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க. கரகரண்ட சளி வந்து பழுத்து வெளியே வர்றதுக்கு இந்த வில்வ இலை வந்து உதவியாக இருக்கும். வில்வ இலை ஒரு கொத்து எடுத்துக்கரலாம். கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைக்கிறது வந்து அரிது. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து கிடச்சதுனாக்கா நீங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயன்படுத்திக்கங்க. ஒரு 2 கொத்து எடுத்துக்கிறணும். இது கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கரலாம். நீங்கள் ஒரு 2 கொத்து எடுத்துக்கரலாம். எப்படியப்பட்ட இருமலையும் வந்து இருமலை சீக்கிரமாக வந்து சளி பழுத்து மோசன் வழியாக, சிறுநீரகத்தின் வழியாக, அல்லது தும்மி காரி துப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா. குழந்தைங்களாக இருந்தாக்கா நம்ம அந்த சாரோட சேர்ந்து உள்ளுக்குள்ளே கூட்டு மருந்தாக கொடுக்குறப்போ அது மலத்தின் வழியாக குழந்தைங்களுக்கு வெளித்தள்ளி கொண்டு வந்து சீக்கிரமாக சளியை வெளிக்கொண்டு வந்துடும், இருமலை சரியாக்கிறோம். இருமல் வந்து எப்படியும் தொடர்ந்து இருமிக்கிட்டு இருக்கவங்கள அந்த இருமல் வந்து கட்டுப்படும். சிற்றரத்தை சளியை வந்து அறுத்தெடுத்து வெளிக்கொண்டு வரக்கூடியது சிற்றரத்தை. நெஞ்சு சளி அதிகமாக வந்து சளியே வராமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க, கட்டு கட்டுன்னு இருப்பாங்க, சளி வெளியே வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருமலையும் வந்து நல்லா வெளிக்கொண்டு வந்துடுறது இந்த சிற்றரத்தை. கூட வந்து கூட்டு மருந்தோட தேன் சேர்த்துக்கணும். தேன் சேர்க்குறப்போ ஒரு சிறப்பு வாயிரும். அதை பெரியவங்களாக இருந்தாக்கா ஸ்பூன் அளவில் சாப்பிட்டுக்கரலாம், குழந்தைங்கள்னாக்கா சொட்டாக வந்து கொடுத்துக்கரலாம். இதெல்லாமே வந்து அரைச்சி நான் இந்த மாதிரி கூழா எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கூழ் கூட சிற்றரத்தை பொடி கூட சேர்த்துக்கிறணும். கார்ப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்தது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இது கூட தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம். இந்த மருந்தை பெரியவங்களாக இருந்தாக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்ருங்க. 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்குனாலும் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். சின்ன குழந்தை, 1 வயசில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா, 6 மாத குழந்தைங்கனாக்கா ஒரு 5 சொட்டு அதை தொட்டு தொட்டு நாக்கில் வச்சு விட்டிங்கனாலுமே அது நல்லா சிறப்பாக இருக்கிறதுனால சுவைச்சு முழுங்கிரும். ஒரு காலையும் மாலையும் இப்படி ஒரு 2 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இருமலுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வர்றப்போ இருமல் கட்டுப்படும். இருமல்
இருமல் கட்டுப்படுறதுக்கு வெத்தலை, மஞ்ச கரிசலாங்கண்ணி, வில்வ இலை, சித்த அரத்தை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து நல்லா இது பண்ணி அப்படியே எடுத்து நக்கி சாப்பிட்டா போதும். அப்படியே முழுங்கிடக்கூடாது, சுவைச்சி நாக்கு கீழே இது படணும். நாக்கு கீழே படும்போது பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருமல் ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். இந்த இருமலுக்கு வந்து ரொம்ப திணறி திணறி போகிற குழந்தைங்களுக்கு இதில் சொட்டு இல்லை துணியில் எடுத்து அப்படியே புழிஞ்சு அப்படியே ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களாக இருந்தால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். நக்கி சாப்பிட்டா தான் ரொம்ப வேகமாக இருமல் சரியாகும். இருமல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.